of us can handle him. விருப்படி எவருக்கு வேண்டுமானாலும் தற்காப்புகளை கற்றுக் கொடுக்கலாம் என்பதுதான் அந்த போட்டியின் முடிவு. போட்டி ஆரம்பமானது. 3 நிமிடம் மட்டுமே நடந்த அந்த போட்டியில் ஹூஸ்லி வெற்றியடைந்தார். ஆனால் சோகத்துடனே இருந்தார். அதற்கான காரணம், நான் வான் ஜாக்மென்னை தோற்கடிக்க 3 நிமிடம் எடுத்துக்கொண்டேன். பிற்காலத்தில் இது நீடித்தால் நான் பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும். அதனால் இனி பாரம்பரிய தற்காப்புகளை பயன்படுத்துவதற்கு யோசிக்க வேண்டும் என்றார். பின் ஹூஸ்லி குத்துச்சண்டை, ஜூடோ, கராத்தே, மல்யுத்தம் மற்றும் அவருக்கு மிகவும் பிடித்த சாசாசா நடனத்தை சேர்த்து புதிதாக ஒரு தற்காப்பு கலை ஒன்றை உருவாக்கினார். அதற்கு ஜீட் குண்டோ என்ற பெயரும் வைத்தார். இவருடைய இந்த புதிய சண்டை முறைக்கு சீனாவில் பயங்கரமான வரவேற்பு இருந்தது. பின் சினிமா துறையில் நடிக்க தான் தயாராக இருப்பதாக ப்ரூஸ்லி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். தற்காப்பு கலையை மறந்து சினிமாவில் நடிக்க அலைகிறார் ப்ரூஸ்லி என்ற விமர்சனம் பல வந்தது. ஆனால் ப்ரூஸ்லி, வாய்ப்புகள் தாமாக வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும் என்றும், சினிமா துறை மூலமே இந்த தற்காப்பு கலை இன்னும் பெருமளவு புகழடையும் என்றும் உறுதியாக நம்பினார். 1971 அவர் நடித்த த பிக் பாஸ் என்ற திரைப்படம் உலகத்தில் இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, இவர் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஏன்னா மற்றவங்க சப்போர்ட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் என்னென்னு இவருக்கு தெரியாமல் போயிடும். இளைஞர்களின் ஆதர்ச நாயகனாகவும் திகழும் ப்ரூஸ்லியின் ஆக்ஷன்களை சிறிதும் மாற்றமின்றி வெளிப்படுத்தும் 5 வயது சிறுவனின் வீடியோ ப்ரூஸ்லியின் ட்விட்டர் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளது.
புரூஸ்லி என்றாலே அதிரடி சண்டை காட்சிகளும் தற்காப்பு கலைகளுமே அனைவரின் நினைவுக்கு வரும். 33 வயதிற்குள் குறிப்பிட்ட திரைப்படங்களில் மட்டுமே நடித்த புரூஸ்லி தற்காப்பு கலையை உலகமெங்கும் பேச வைத்தார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?